எம்ஜிஆர் அவர்களின் வாகனம் வந்து கொண்டிருந்தது. நட்ட நடு இரவு. அப்பொழுது அவருடைய உதவியாளர்கள் இருவர் அமர்ந்திருக்கிறார்கள் காரிலே. ஓட்டுநர் இருக்கிறார், எம்ஜிஆர் முன்னிருக்கையில் இருந்தார். சாலை மிக இருட்டாக இருந்தது. அந்த காலத்திலே சாலை விளக்குகள் இன்று போல் இருக்காது என்பது உங்களுக்கு தெரியும் தானே. அவ்வளவு இருட்டிலே வாகனம் வந்தபோது திடீரென்று குறுக்கிலே சிலர் வந்து வாகனத்தை மறிக்கிறார்கள். ஆம், அவர்கள் கைகளிலே கழிகள் இருந்தன, உருட்டுக்கட்டைகள் இருந்தன. அவர்கள் கொள்ளையடிக்கும் கூட்டம். இதை உணர்ந்து கொண்ட எம்ஜிஆர் அவர்கள் வாகனத்தை நிறுத்தச் சொன்னார். வாகனம் நிற்கிறது. லைட்டை எரியவிட்டு விட்டு எம்ஜிஆர் கீழே இறங்குகிறார். அதற்குள்ளாக எம்ஜிஆரின் பாதுகாப்புக்காக எப்பொழுதுமே காரிலே கழிகள் இருக்கும். அவர் கழி சண்டையில் வல்லவர் இல்லையா, வாத்தியார் இல்லையா, அவர் எப்பொழுதும் வைத்திருப்பார். அதை உதவியாளர் எடுத்து வந்து எம்ஜிஆரிடம் கொடுக்க எம்ஜிஆர் வேட்டியை மடித்து கட்டி இறங்கி அந்த ஒளி வெள்ளத்தில் நின்றபோது அவர்கள் பார்த்து விட்டார்கள். டேய், வாத்தியாரா என்றான் ஒருவன். அப்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த 4-5 பேர் உடனடியாக ஓடி வந்து எம்ஜிஆருடைய காலில் விழுந்தார்கள். வாத்தியாரே, மன்னிச்சிருங்க வாத்தியாரே என்றார்கள். எம்ஜிஆர் அவர்கள் அந்த நேரத்தில் கூட அவர்களை எழுப்பி, ஏன் இப்படி செய்கிறீர்கள், எதற்காக காரை நிறுத்துகிறீர்கள், திருடர்களா நீங்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் மன்னிப்பு கோரினார்கள். இனி இப்படி செய்ய மாட்டோம் என்றார்கள். அவர்களுக்கு பிழைக்க வழி இல்லையா என்று கேட்டபோது, என்ன வேலை செய்கிறீர்கள் என்று விசாரிக்கிறார். விசாரித்துவிட்டு போய் ஏதேனும் தொழில் செய்து பிழைத்து கொள்ளுங்கள் என்பதாக அவர்களிடம் கூறி பணத்தையும் அவர்களுக்கு உதவியாக செய்துவிட்டு அங்கிருந்து எம்ஜிஆர் அவர்கள் வாகனத்தில் ஏறி பறந்தார். ஆம், எம்ஜிஆர் அவர்கள் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் அங்கே சென்றால் அந்த சம்பவத்தில் எதிர்கொண்டால் அவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான உதவிகளை செய்யாமல் அந்த இடத்தை விட்டு அவர் நகர்ந்ததாக வரலாறு இல்லை. அதனால்தான் இன்றைக்கும் அவரை நாம் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம், அவரை வாழ்த்திக் கொண்டிருக்கிறோம் இல்லையா.